கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு உண்டா? அதான் கர்மாங்கிறது என்ன? அதாவது நாம முற்பிறவியில என்னதெல்லாமோ பண்ணணும், அதுக்கு பனிஷ்மெண்டா நமக்கு இந்த ஜென்மத்துல நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறோம். முன்னால நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தா இப்போ நிறைய நல்ல அன்ப நல்ல நல்ல சூழ்நிலைகளை அனுபவிப்போம். இப்போ கர்மாங்கிறது இப்படிதான் மீன் பண்ணுது. இந்த கர்மாங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ நாம வந்து இப்போ ஒரு திருடன் இருக்கான், ஒரு நகையை திருடிட்டு போயிடுறான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்போ அவன்கிட்ட கேள்வி கேட்குறோம், எப்பா உன்னை ஜெயிலில் போட்டிருக்காங்களே அது சரிதானான்னுட்டு கேட்குறோம். அப்போ அவன் என்ன சொல்லுவான், ஆமாம் ஜெயிலில் போடாமல் என்ன செய்வான், விருந்தா கொடுப்பாங்க, நகை திருடுனா ஜெயிலில் தான் போடுவாங்கிறான். ஏன் நகை திருடுனா ஜெயிலில் எதுக்கு போடணும்னு அவன்கிட்ட கேட்டான்னு சொன்னால், சரி அப்படியாவது நான் திருந்தோனான்னுட்டு சொல்லி தான் என்னை ஜெயிலில் போடுறாங்கன்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கே தெரியும். அப்போ ஒரு பனிஷ்மெண்ட்டு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புலேருந்து நாம் அதே தப்பை திருப்பி செய்யக்கூடாது, அந்த நோக்கத்தில் தான் நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. இப்போ நமக்கு கர்மாவால் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கணும், நிறைய கஷ்டங்கள் வருது, இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக வருதுன்னு வச்சுக்கணும். இந்த பனிஷ்மெண்ட்னால நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கிட போகிறீங்க, என்ன தப்பை திருப்பி செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிட போகிறீங்க? உண்மையிலே என்ன தப்பு செஞ்சதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் வந்திருக்கு, இந்த கஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த கர்மாவுமே வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. உண்மையிலே இது ஒரு மோசமான கர்மாவால் கஷ்டங்கள் வரலாம், பட் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை கொடுக்கறது வந்து நம்மளை வழிகாட்டுறதுக்கு தான் கொடுக்கப்படும். அதனால் வந்து கர்மாவை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கிராமிய பழமொழி கூட சொல்லுவாங்க, கர்மத்தால் வந்தது தர்மத்தால் தொலையும்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கஷ்டம் வர்றது மூலமாக நம்ம எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கிடணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கர்மாவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், மூணு விதமான கர்மாவாக சொல்லுவாங்க, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க. சஞ்சீத கர்மான அவனுடைய பல பிறப்புகளில் நம்ம நிறைய கர்மாக்கள் சேர்த்து வச்சுருப்போம், இதனுடைய மொத்த தொகுப்பு தான் வந்து சஞ்சீத கர்மான்னு சொல்கிறது. இப்போ நமக்கு வந்து நம்ம பேங்கில் வந்து ஒரு 50 லட்சம் ரூபா பணம் இருக்குது, இதுதான் நம்ம மொத்த ஆஸ்தியே, டோட்டல் பேங்க் பேலன்ஸ் வந்து 50 லட்சம், இதுதான் வந்து சஞ்சீத கர்மா. அந்த 50 லட்சத்தில் ஒரு 20 லட்சம் ரூபாயை நம்ம செலவு பண்ணுறக்கா எடுக்கிறோம். இப்படி நம்ம எடுத்துகிட்டு வர்றதை வந்து பிராரப்தம்னு சொல்கிறது, ஒரு ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக மொத்த தொகுப்பிலிருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றதை வந்து பிராரப்தம்னு சொல்கிறோம். இப்படி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது மட்டும் இல்லாதபடி புதுசாக சில கர்மாக்களில் ஈடுபடுறோம். இப்போ நம்ம 20 லட்சம் ரூபாயை ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வரோம், அது அப்படியே செலவு பண்ணாமல் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தும் புதுசாக வருவாய் வருது. அப்படி புதுசாக வருவாய் வரக்கூடியது, அதாவது இந்த ஜென்மாவில் நிறைய பண்ணக்கூடிய செயல்கள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் ஆகாமிய கர்மான்னு சொல்லிப்பேன். இப்போ நம்ம ஜாதக ஜோதிடங்கள்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் நம்ம பிராரப்த கர்மாவை பற்றி டீல் பண்ணுறது தான். ஆகாமிய கர்மாவை டீல் பண்ணுறதுக்கு எந்த ஜோதிடமும் கிடையாது, ஏன்னா அது என்ன தான் வரப்போகுது. அந்த வந்த கர்மா ஆகாமிய கர்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அது வந்து சஞ்சீத கர்மாவோடலாம் சேராது, அது பிராரப்த கர்மாவோட தான் முதல்ல சேரும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நல்ல செயல்கள் பண்ணும் பொழுது மோசமான கர்மாக்கள் கூட அழிஞ்சு போயிடும், மாறுதல் அடைஞ்சிடும். ஏன்னா பிராரப்த கர்மா வந்து பவர் குறைஞ்சது, ஆகாமிய கர்மா தான் பவர் கூடினது. ஆகாமிய கர்மாவுக்கு 60% சக்தி, பிராரப்த கர்மாவுக்கு 40% சக்தி தான். அது ஒன்றும் பவர் வருது, இப்போ ரொம்ப பவர் குறைஞ்சது. நம்ம கையில் தான் அதிகமான சக்தி இருக்குது. அதனால் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னு சொன்னால் கர்மா கொண்டெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே நமக்கு உதவிகரமாக அமையும்.
கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு உண்டா? ஞானங்கிறதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து நம்ம செயல்கள் நமக்கு என்ன சூழ்நிலைகள் அமையும்ங்கிற புற சம்பந்தமான அம்சம் தான் அது. ஞானங்கிறது வந்து எவ்வளோ நல்ல சூழ்நிலைகள்னாலேயும் ஞானம் வரலாம், மோசமான சூழ்நிலையிலையும் ஞானம் வரலாம். ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஞானங்கிறது என்னன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அகத்தப்படுத்தல நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. நீட்டி சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் ஞானம் அடைஞ்ச பாவம்.